வீட்டுக்கு வயரிங் பண்ற பைப்பு அடுத்த வருஷம் என்ன பண்ணுவேன் தெரியுமா? தண்ணி குழாய் இருக்காரு ஓச அப்படின்னு சொல்ல சொல்றியா? 1000 கம்பளம் டஸ் டஸ்னு அறான். 64 படை வீரர்களோடு உள்ளோடு தானவர்களுமே காது குத்துக்காக கரச கொட்டாரம் நெல் வாங்க சென்றோம். கட்டபொம்மு ஊமத்துறை மகாராஜா தெரிவித்த பிராகரமும் அனைத்து பேரும் அங்கே சென்றும் கரச கொட்டாரம் கதம் போய் நெல் கேட்டோம். பிளீஸ் பிளீஸ் நெல் கொடுங்கன்னு சொன்னோம். தம்பி என் ஜாதகத்திலே 2 அற வாங்கணும்னு இருக்கு. முருகனும் மூர்த்தி இல்ல முருகன் கட்டியவனா கண்ட்ரோல் கண்ட்ரோல் ஒரு பொழுது எல்லாத்தையும் தாக்கினோம். நோம் நோம் தம் தோம் தோம் அடித்தோம். 136 பற்றி நெல்லையும் கொள்ளை அடிச்சுட்டோம். கொள்ளை அடிச்சு எங்க மன்னர் ஆளுக்கு 1 கிலோ இரும்பு தரம். எங்களை என்ன செய்ய போகிறாரோ? ஆண்டவா ஆண்டவா பெரியவன் என்னோட வந்த முத்தப்பன் ஆக்கிர அழைத்திருக்கிறார். ஆக்கிரையா ஓ முகரைய காமி என்னடா அது தைலாங்குச்சி மாதிரி. ஆனா நீ வந்ததுனாலவே அவங்க கூட நம்மளை போட்டு அடிக்க தெரிஞ்சாங்க. என்ன போ ரொம்ப தொங்குதே முகம். என்ன மன்னர்ல சொன்னாரா? மன்னர்ரா மன்னர்ரா நம்ம மாறாதா பெரிய மன்னரு நம்மள எதிர்பார்த்து என்னமா இருக்காங்க? எதிர்பார்த்து கிண்ணத்தோட இருக்காரா? என்ன சொன்னீங்க? எதிர்பார்த்து ஒண்ணமா இருக்கிற நீங்க சொல்லி அம்மா மன்னரு எதிர்பார்த்து ஒண்ணமா இருக்காங்க
என்ன சொன்னியே? என்ன சொன்னியே? அப்படியே சொல்லாத ஆளுக்கு 2 ரூபாய் கேப்பாரு. அதே உள்ள நட்டுறது பாளையம் கோட்டை போத ஒரு காது மாதிரியே இருக்க. மன்னருக்கு தெரியாது. எப்படி சொல்ற? வாயில தான் சொல்லலாம். பைபர் மதில் சாட்டியவங்க சொல்லுவாங்க, கட்டப்பனுடைய புகழ் ஒரு நூலளவு கூடவும் வேண்டாம், நூலளவு குறையும் கூடாது. உண்மையா உள்ளத படிக்க பேசி மன்னரை சந்தோஷப்பட்டு சொல்லியிருக்காரு. உண்மை செப்பு உப்பு செப்பா இல்ல மறந்து போச்சா? ஏதோ ஒரு வாய் தொலைச்சு நான் பாடி செப்புகிறேன் தெரியாமத்தே பேசிக்கிட்டு இருக்கேன். ஆளுக்கு மட்டும் சொல்லுவான் மன்னர்கிட்ட. உடைய கார்ல வாங்கிட்டு வந்தல கூட்டு வந்தல, நான் வாங்கி கொடுத்த டீய காத்து பேச பாத்தியாப்பா. நீ விட்ட காத்து சொல்லு அம்மா. திமுக ஒன்றியம். ஆமா தம்பி, ஒன்றியம் பொண்ணாட ஓட்டுனாங்கல்ல, அதையும் கொடுக்க சொல்லு. அது சில வச்சு ஆமா அதையும் சொல்ற. புறம் மூத்திரம் தானே? நீ பேசிட்டாலும் ரெண்டு டேங்க் நிறைஞ்சிரும். நீங்க நிறைய கட்டவத்துறைய பார்த்தவரு ராமேஸ்வரம் சேர்வாரன். கரெக்டாக பேசுவேன், கரெக்டாக நடிப்பேன், அந்த கதையும் கரெக்டா வேண்டும் என்று நினைப்பேன். நீங்க என்ன சொன்னீங்க? தங்களுக்கு நான் யார்? நான் தெரியாம ஒரு நிமிஷம் இல்ல, நீங்க எங்க மருமைய வேணா? மருமையை தானே, நீங்க அதுக்கு முன்னாடி என்ன வார்த்தை கேட்டீங்க? மருமையன் மட்டும் இல்ல, சபையில் தங்கள் மருமகனாராலும் நானே ராஜா. இரபாண்டிய கட்டபொம்மன் அரசு சபையில் நான் தானே ராஜா. அதற்கு என்ன வார்த்தை கேட்டீர்கள் இப்போது? குறைவான நேரம் இருப்பதால் நிறைய அவர்களோடு பேச எனக்கு ஆசை. இல்ல இல்ல, மிகச்சிறந்த கலைஞர்களை சந்திக்கும் போது தன்னை அறியாமலே அந்த இதுகள்லாம் வந்துவிடும். நீ என்னடா தோதி? நேரங்கள்
பெரும்பெரும் நல்ல பெரிய பெரிய நடிகரை கொண்டு வந்து கொட்டாக்கிச்சு நாடகம் துவங்கினது 11:30. இது மிகப்பெரும் கதைப்படம் உள்ள நாடகம் அப்படி இருப்பதுனால கதைப்படம் ஒரிஜினல் சரக்கு இல்லையா ப்ரோ? கதை பழம் உள்ள நாடகம் அப்படித்தானே கூற வேண்டும். ஆகையினால் என்ன கேட்டீங்க? ரெண்டு வாக்கிங் மூலம் மாமா அவர்களே, இவர் நமது கோடங்கி நினைக்கிறதானா? இங்கிலீஷ்ல பேசுறாரு. வெள்ளக்காரன் உள்ள கலந்துட்டானா தெரியாம? உங்களுக்கு தெரியாம எல்லா மொழியை வீரர்கள் கரெக்டாக தனது மொழியை பேசிக் கொண்டு வருவார்கள். இல்லை, எனக்கு சந்தேகமாக உள்ளது. பாருங்க, கடந்த விவரத்தை கூறுங்கள். நமக்கு நேரங்கள் இல்லை. இல்லை எனில் உங்களை போன்றவர்களை சந்திக்கும் போது நானும் துள்ளு போடுவேன். இளம் எருது கட்டு பாடுவோம் துள்ளுவேன். அதற்கான நேரம் கொடுக்கவில்லை அவர்கள். அரசர்கள் இருந்தாலும் அவர் நம் தமிழகத்தில் பிறந்ததில் பூடித்தேவனுக்கு பிறகு வரி கொடுக்க மாட்டேன் என்று மறுத்த ஒரு வீரன். ஆகையினால் அவரும் வீரபாண்டிய கட்டபொம்மனும் நம் தமிழகத்தில் மிகப்பெரும் சிறந்த வீரன் என்பதில் எந்த மாற்று கருத்தல்ல. மாமி மருமை எப்பயுமே விளையாடுறதே முடிச்சுட்டே இருக்காங்க. நான் இவ்வளவு நேரம் நிக்கிறேன்னா பூரா நேரம் சாமி கும்பிட்டு வீட்டுக்கு போயிருக்குங்க. எனக்கு நேரம் பத்தல. நீங்க சினிமா போகிறதுக்கு போயிட்டீங்களா? அப்படிங்கும் போது அதை எதிர்பார்க்கிறவங்க நிறைய தானே இருப்பாங்க. ஒரு மாடு புரிஞ்சு ஓடுச்சு. இன்னும் எல்லா மாடும் உண்ணா போது ஒரு மாடு தனியா ஓடுறேன்னு பின்னாடியே ஓடுறான். அது கம்மத்துல புரிச்சு இங்கு என்ன செய்தது? கம்பமாக நடிக்கும் அழகு அவர்களுக்கு சென்னை வேளாங்குளம் செந்தில் சார்பாக இந்த 100 ரூபாய் அன்பளிப்பது.
எனக்கு 100 ரூபா அன்பளிப்பு கொடுத்த நல்ல உள்ள அத்தனை உள்ளமும் வாழ்க வளர அடியின் வாழ்த்து வணக்கம் தெரிவிக்கிறேன். நன்றி, வணக்கம். வணக்கம் கட்டணம் கூட பரவாயில்ல, டாரக்டர் சொல்லி கொடுத்தா அங்க விட்டு இங்க வந்து நடிக்கிறாங்க. நாங்க என்ன செய்யறது? அழுகிறது சிரிக்கிறது இல்ல மகாராஜா, அங்க போனோம். எங்க முடிய மூவரையும் கொன்றோம். மூவர் யாரையா? சந்திரமணி மையா நடிப்ப 136 பத்த நெல்லையும் கொள்ளையடிச்சு வந்து வந்து மூணு பேர் யார கொண்டீர்கள்? எல்லாம் ஒரு மயிறு தாண்டா திருட திருடல அல்லல கையில அப்படியே கொண்டு விட்டோம். களஞ்சியம் பாபுரம் மாவட்டம் மாட்டியத்தவர் மூவரையும் கொன்று 136 பட்ட நெல்லையும் கொள்ளை அடித்து வந்துள்ளீர்கள். அப்படித்தானே ஆங்கிலேயர்கள் நம்மை பார்த்து கற்றுக் கொண்டிருக்கும் சமயம் இப்படிப்பட்ட கொடூரமான செயலை செய்து நமக்கும் ஆங்கிலேயருக்கும் அறியா பகை கொண்டு வந்து விட்டீர்கள் மாமா அவர்களே. இருக்கட்டும், நடந்தது நடந்து விட்டது. எனது தம்பை ஊமத்துறை பாண்டியனை எதிர்பார்க்க சென்று வாருங்கள். தெய்வீக திருமகனார் மேல் ஒரு